ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரேயஸ் எடிட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஇன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரளா கம்பேக் ஸ்ட்ராங்ன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா கேரளாக்காரங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூனால இருந்தவங்களுக்கு வெஸ்ட் இன்பீஸ் சொல்லிக்கலாம் அங்கே வாழ்ந்துட்டு வரவங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க எந்த பேண்டமிக் டைம்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்துருக்கிறீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தயவத்துக்கிட்டே கூட காலையிலேயே ஃபோர் ஓ கிளாக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு காலையில் ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆகி வீடை கூட்டி தொடிச்சாச்சு அப்படி வாசலில் கோலு போடாமல் டேவை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்றதுனால காலையில் ஏஞ்சதும் ஃபர்ஸ்ட் வேலையாக வெளியே தண்ணி தளிச்சு கோலம் போட்டாச்சு காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணும் போது ரொம்பவே மைண்ட் மைண்ட்செட் இருக்கும் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்படி சீக்கிரம் ஏந்திரிக்கலான்றது சில பேர் நினைக்கிறாங்க ஏந்திரிக்கணும்ன்றத தாண்டி நம்ம தூங்குறதுக்கும் டைம் கொடுக்கணும் காலையிலே எவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிக்கிறோம்ன்றதை விட நைட் எவ்வளோ சீக்கிரம் தூங்குறோன்றது தான் மேட்டரிங்க ஏன்னா நைட்டு தூங்காதவங்களுக்கு காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்க முடியாது அதே மாதிரி சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நைட்டு கண்டிப்பாக தூக்கம் வேணும் மனுஷங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் தூக்கம் வேணும் அதனால் நம்ம டைம் டேபிள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கி எந்திரிக்க பழகலாம் நம்ம வீட்டு வேலையோ இல்லை பிஸ்னஸ்ஸு ஆகட்டும் எதுவே ஆகட்டும் நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அது ரொம்ப சக்ஸஸாக தான் முடியும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடியும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்டே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியாத ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஏந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா அதுக்கு முன்னாடி நாளே நம்ம யோசித்து பிளான் பண்ணி தான் நம்மனால கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போக முடியும் இல்லை நம்ம பிளானே பண்ணல ப்ரீ பிளானே பண்ணலான்னும் போது காலையில் ஏந்திரிச்ச உடனே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடும் இப்போ குக்கிங் பண்ணணுன்னா அப்போது பிளான் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்புறம் லேட் ஆகிடும் இந்த மாதிரி ரொம்பவே போஸ்ட் ஆகிடும் வேலைங்க அதனால ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரீ பிளான் பண்ணி எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் ஒர்க்கே ஆகட்டும் பண்ணலாம் இப்படி தான் என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு பூஜை எல்லாம் செஞ்ச பிறகு பிரேக்ஃபாஸ்டுக்கு பலாவ் செஞ்சுருந்தேன் காலையில் பூஜை முடிஞ்சதும் நான் வளாகை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் நம்ம ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வரப்போ வீடு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கணும்னு நினைக்குவோம் பட் தான் க்ளீனாக வச்சுக்கினாலும் வீடு ஸ்மெல் அவ்வளோவா வராது அதுக்குன்னு ரூம் ஸ்ப்ரே அது இதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சும்மா வேஸ்ட்டாக ரூம் ஸ்ப்ரே வாங்கி ரூம் ஸ்ப்ரே ஃபைவ் மினிட்ஸ் கூட வராது அது கொஞ்சம் நேரத்துக்கே போயிடும் அதுக்காக காசு செலவு பண்ணுறது வர்த் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னா கப் சாம்பிராணி வாங்கிக்கோங்க இப்போது கப் சாம்பிராணி வாங்குறது நம்ம வீட்டோட ஆரோமா கோசுகிறோம் அது வந்து செப்ரேட்டாக வச்சுக்கோங்க அது பூஜை பண்ணுறதுக்கு எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பூஜை ரூம்லேயோ இல்லை பூஜைக்கு தனியாக ஒதுக்கி வைங்க அது கூடவே தசாங்கம் வாங்குங்க தசாங்கம் வந்து ரொம்பவே ஸ்மெல் கொடுக்கும் அது அரவுண்ட் நைன்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் சம்திங் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் ஜவ்வாது என்ற ஒரு பவுடர் வரும் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் அவ்வளோதான் கப் சாம்பிராணி வாங்கியிருப்பீங்கள அதை வந்து கற்பூரம் இல்லைன்னா பச்சை கற்பூரம் அதில் பற்ற வச்சு வச்சுடுங்க அந்த ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் ஆனதும் அது மேலேயே தசாங்கமும் ஜவ்வாது பவுட்ரை கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் கொஞ்சம் லைட்டாக எடுத்து அது மேலே போட்டுக்கோங்க வீடை சுற்றி சாம்பிராணி போடுற மாதிரி அந்த புகையை காட்டுங்க கம்ப்ளீட்டாக கிச்சனு பெட்ரூம் ஹால் எல்லா பக்கமும் க்ளூடிங் பாத்ரூமுக்கும் சேர்த்து இது ரூம் ஃப்ரெஷ்னர் விட ஃபைவ் ஹவர்ஸ் தாங்கும் நான் டெய்லியும் இதை தான் பண்ணுவேன் நீங்கள் குளிக்கம்போது கூட ஜவாது பவுடர் ஒரு கொஞ்சம் போட்டு குளிச்சிங்கன்னா உடம்போட வேர்வை ஸ்மெல் எதுவும் வராது அதே மாதிரி கம்ஃபர்ட்டு லிக்விட் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்க்ரீன்னு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் மேட் இது மாதிரி ஐ எடுத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் அது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் ஆனால் நான் சொன்ன கப் சாம்பிராணி அளவுக்கு ஸ்மெல் இருக்காது நம்ம எப்படி இருந்தாலும் ரூம் ஸ்ப்ரே அது இதுன்னுட்டு நிறைய விஷயத்துக்கு நம்ம காசு செலவு பண்ணுவோம் விச் இஸ் நாட் அட் ஆல் குட் ஆனால் கப் சாம்பிராணி இதுக்கு யூஸ் பண்ணும் போது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரே கோயிலில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஆக்சுவலி தசாங்கம கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கும் உங்கள் வீடும் ஸ்மெல் அடிக்கணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போது எற எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் பார்த்த மாதிரி வெங்காயம் டொமேட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கினேன் இது வந்து முக்கால் கேஜி அளவுக்கு நான் வாங்கியிருக்கிறேன் எந்த நான்வெஜ் வாங்கினாலும் உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவுறது பெஸ்ட்டு இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டு க்ளீனாக கழுவிக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இதை கிளீனாக வாஷ் பண்ணதும் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது டென் டு வெந்தால் போதும் ஹை ஃபிளேமில் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வேக வச்சிடணும் மினிட்ஸ் ஆனதும் இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தண்ணியை ஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து ஒன்று டச் பண்ணி பார்த்தா போதும் அது வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்படி வெந்திருந்தால் இறக்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை வேக போடலாம் இப்போது இங்கே நான் பவுடர் பண்ணிக்கிறதுக்காக சோம்பு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் மூணு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் தான் மூணு ஸ்பூன் போட்டேன் இதை இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவேன் அதே ஜாரில் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டு பச்சை மிளகா இது மூணுத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போது இதை செய்யறதுக்கான ப்ரொசீஜரை பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிக்கிறேன் இந்த குளிருக்கு இந்த ப்ரான்ஸ் கிரேவி ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு பெப்பர் எல்லாத்தையும் போட்டு பண்ணதுனால இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட்டை இப்போது களிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தோசைக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சைடிஷ் இது கூடவே நான் டூ ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்கிறேன் இந்த கிரேவி யார் செஞ்சாலும் டேஸ்ட்டாக வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு யார் வேணுனாலும் இந்த கிரேவியை பண்ணலாம் அன்ற மாதிரி தான் காட்டியிருக்கிறேன் இப்போது அரிசி வச்சுருந்த புதினா கொத்தமரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது ஃப்ரை ஆகணும் குக்கிங் பேஸ் என்னான்னு தெரிஞ்சால் குக்கிங் ஆகிடும் ட்ரை பண்ணால் வராத எதுவுமே இல்லை ட்ரை பண்ணணும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா தான் தெரியும் எல்லாருமே கற்றுக்குன்னு வர இல்லை சாவுற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருந்தே இருக்குது இந்த உலகத்தில் இப்போது கிரேவியில் என்ன நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு அதனால நான் எறாவில் இருக்கிற தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எறாவை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எறாவை பாயில் பண்ணி வச்ச தண்ணியை கீழே கொட்டிடக்கூடாது அதில் தான் மெயின் டேஸ்ட்டு இதுக்கான டேஸ்ட் இருக்குது இப்போது காரப்பொடி மல்லித்தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காரப்பொடி கால் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் பேசிக்காகவே நான் ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணுவேன் அது என்னன்னு தெரியல அது போட்டால் டேஸ்ட்டே மாற மாதிரி ஃபீல் ஆகுது அதிகமாக அதிரதே ஃப்ளேவர் அடிக்கிறதுனால எனக்கு அது மல்லித்தூள் சுத்தமாக பிடிக்காது என்ன சமையல் செஞ்சாலும் மல்லித்தூளை ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் பெப்பர் சோம்பு சீருகம் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போது சில்லி பவுடர் ஏன் கம்மியாக போட்டேன்னா இந்த பெப்பர் பவுட்ரு தான் அதிகமாக போடுறதுனால சில்லி பவுட்ரை கம்மியாக போட்டேன் இதுக்கு அதுக்கும் காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு பெப்பருக்கும் சில்லி பவுட்ருக்கும் கரெக்டாகவே பேலன்ஸ் ஆச்சு இதை ஒரு டூ மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணோம் மசாலா எறாவோடு ஒட்டணும் அதனால தான் இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சு டமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க டமேட்டோ வேகணும் இல்லை அதனால தான் இது டமேட்டோ ஆப்ஷனல் தான் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது போட்டே ஆகணுன்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை இந்த கிரேவிக்கு எக்ஸ்பெஷலி இப்போது டமேட்டோ வெந்ததும் எறாவை பாயில் பண்ண தண்ணியை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அது கொஞ்சம் கொதிக்க வந்தப்போ ஃபுல்லாகவே அந்த தண்ணியை ஊற்றிடலாம் இதில் கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துன்னு கிரேவி வேணுமா கொழும்பு வேணுமா அந்த மாதிரி பார்த்துன்னு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிக்கணும் ஏன்னா அதிகமான தண்ணி ஆயிடுச்சேன்னாக்கா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆகிடும் சாப்பிட முடியாமல் உங்களுக்கு கிரேவி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஆனால் கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே இந்த தண்ணியில் தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடணும் அப்போ அது நல்லா வெந்துடும் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால அதை மூடி வச்சுட்டு நான் சாமான் கழுவ வந்துட்டேன் கிச்சனில் எப்போவுமே அப்பப்போ உளுகிற சாமான எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கிட்டால் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் இது நைட் அன்றதுனால காலையில் ஏந்திரிச்சி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அம்புகிறதுக்குள்ளோம் ரொம்ப சீக்கிரம் டைம் போகிற மாதிரி இருக்கும் அதனால நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது என்னுடைய மெயின் டெய்லி ருட்டீன் இதுதான் சிங்க் அடைப்பு வர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி இருந்துச்சு தண்ணியெல்லாம் வெளியே வரும் அப்போ நான் ட்ரெயின் எக்ஸ்பர்ட் ஒன்று ஏதோ ஒரு பவுட்ரு வந்திருந்துச்சு அதை போட்டேன் அது கொஞ்சம் கிளியர் ஆயிருக்குது இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன் சாமான் கழுவிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு கிரேவி கட்டி ஆகிடுச்சி இப்போ இதை கலக்கி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கட்டியாக டேஸ்ட்டாக கிரேவி நல்லாவே வந்திருக்கு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடுக்கு பர்ஃப்யூமே போட தேவையில்லை அந்த அளவுக்கு ரோடு வரைக்கும் ஸ்மெல் போகும் அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் இது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ